கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள்னு சொல்கிற ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் வந்து கண்டிப்பாக டிஎம் தியாகராஜனோட பேர் இருக்க தான் இருக்கும். ஒரு லிஸ்ட்டாக இவர் பாட்னார் அவர் பாட்னார் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தா டிஎம்டி பாட்டு கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லுவாள். அவர் வந்து ரொம்ப ஒரு 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 க்ரியேட்டிவ், ஒரு பிரில்லியன்ட் மியூசிஷியன், ஆஸ் அ பர்ஃபார்மர், ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ கம்போசர், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அவர் தன்னுடைய ஒரு ஒரு வித்வத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பரிமளிக்கும்படி செஞ்சுருக்கார் அவரோட லைஃப் டைமில். நான் வந்து சின்ன வயசில் வந்து அவருடைய கச்சேரிகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அதுவும் வந்து இப்போ பாட்டெல்லாம் பாடம் பண்ணுறச்ச அவரை பற்றின பேச்சு எப்போவுமே வந்துட்டே இருக்கும். எங்கே போனாலும் வந்து டிஎம்டி பற்றி ஒரு பேச்சு வரும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கார்த்தால வந்து ஆல் இந்தியா ரேடியோக்கு வந்து ஒரு ரெக்கார்டிங்கு போவோம். போனால் அன்றைக்கி மிருதங்க வாசிக்கிறவர் இருப்பார், அப்பா இன்னைக்கு கார்த்தால டிஎம்டி சார் வந்திருந்தார் பாடினார் தெரியுமா, பிரமாதமாக பாடினார் அப்படின்பா. அடுத்தது வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு கச்சேரிக்கு போய் யாராவது ஒருத்தர் வந்து ஜனரஞ்சனி ராகம் பண்ண போன வாரம் டிஎம்டி சார் ஜனரஞ்சனி பண்ணார் கேட்டியா நீ அப்படின்னு ஒரு ரசிகர் சொல்வார். அது மாதிரி அவரோட பேர் வந்து எங்கேயுமே இப்படி ஒரு அடிபட்டுட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த மியூசிக்கல் என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலி ஆக்டிவ் லிசனர்ஸ், மியூசிஷியன்ஸ், கலெக்டர்ஸ் எல்லாருக்கிட்டும் ரெக்கார்டிங். இப்போ வந்து ஏதாவது ஒரு பாட்டு ஒன்று வேணும் டிஎம்டி பாடியிருக்கார் அப்படின்பா. இப்போ வேணுமான ஒருத்தர் இருப்பார், அவர் நிறைய கச்சேரிக்கெலாம் வருவார். ஒரு தடவை வந்து இப்போ என்ன பாட்டு கற்றுன்னுருக்க அப்படின்னு நான் சொன்னேன். வந்து சார் இந்த மாதிரி இது மாரமன்னன் கற்றுன்ருக்கேன், ஜிஎன்பி டேப்லேருந்து கற்றுனேன். டிஎம்டி பாடி கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு உடனே அவரை மாதிரியே அப்படி ஒரு மாரமன்னன் பாடி காப்பார். அந்த மாதிரி ஒரு அவருக்கு அப்படி ஒரு ஒரு பேர். ஒரு தடவை அவருடைய கச்சேரிகள்லாம் வந்து நிறைய கேட்டு நிறைய ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவரோட கச்சேரி கேட்குறதே. அவர் இப்படி இப்படி பாடிட்டே இருப்பார். அப்போ வந்து எங்கள் அப்பா ஒரு கதை சொன்னார். ஒரு தடவை வந்து எஸ்ஜிஎஸ் சபாவில் வந்து மியூசிக் கிளப் ஒரு கதை ஒரு சபா நடக்கும். அங்கே வந்து 50-50 கிளப் நடக்கும் இதெல்லாம். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவும் போயிருக்கா கச்சேரிக்கு. இவர் வந்து நாட்டுக்குப்பிரியா ராகம் பாடிட்டுருக்காரு. அப்போ பாடிட்டே இருக்கிறச்சு இப்படி பார்த்தார். கொஞ்சம் அந்த மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தாலாம், என்ன என்ன ராகம்னு தெரியலையா அப்படின்னா அப்படி பார்த்தாலாம், மேலே கரகர பிரியா கீழே தோடி, இதுக்கு பேர் நாட்டுக்குப்பிரியான்னு பேர் அப்படிமே. உடனே அப்படியே ஒரு ஒரு அது இமீடியட்டாக இட் பிகம்ஸ் அன் எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த லிஸ்னர். அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஒரு அழகாக சொல்லுவார். அப்போ கச்சேரியில் வந்து அவர் பாடுறச்சே நான் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கச்சேரி மறக்கவே முடியாது. சாஸ்திரி ஹாலில் வந்து பாபநாசம் சிவன் டே எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் வாசிக்கிறார் வயலின், ஐ திங்க் காலைக்குடி மணி சார் மிருதங்கம் நினைக்கிறேன். அப்போது அவர் வந்து சாருகேசி ராகம் பாடுறார். அவர் ராகம் பாடுற விதமே வந்து ரொம்ப ஒரு படிப்படியாக இந்த சங்கதியை பில்டப் பண்ணி அங்கங்கே ஒரு நுணுக்கு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரேஸ் கொடுப்பார். ஒரு தாவல் இருக்கும், ஒரு ஒரு மூணு சுரத்தை தாண்டி ஒரு ஃப்ரேஸ் கொடுப்பார். அது வந்து நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் ஆஹா அப்படிங்கிற மாதிரி தோணும். அவருடைய அப்பியரன்ஸை பார்த்தா இவர் இப்படி பாடுவாரா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஆச்சரியப்படும் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் அப்படியே உட்காந்துட்டு இருப்பார். அப்புறம் அதை பாடிட்டு அப்படி அந்த கையை அப்படி மேலே கொண்டு வந்து இப்படி ஒரு நமுட்டாக ஒரு சிரிப்பு சிரிப்பார். அதில் வந்து அப்படியே கவ்விடுவார் நம்மளை. அப்படி ஒரு பர்சனாலிட்டி, அது நேராக கேட்கறச்சே தான் அது ரொம்ப தெரியும் அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை அதை கொண்டு வரார். அப்போ அந்த சாருகேசி இப்படி பாடிட்டே வந்து எம்எஸ்ஜி வந்து அது ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுவார். அப்படியே எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக எந்த சங்கதி பாடுறாரோ அந்த சங்கதிக்கு அப்படியே ஃபாலோ பண்ணுவார். பண்ணி அப்படி அந்த மேல்காந்தாரத்தில் போயிட்டு அப்படி ஒரு நொக்கு சங்கதி மாதிரி அப்படி மேலே கொடுத்துட்டு போய் ஒரு மாலை நிறுத்தினார். அந்த கை இப்படி கொண்டு வருவார். அது கொண்டு வந்த உடனே ஒரு ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்ளாஸ். இப்போ நினச்சா கூட எனக்கு வந்து அப்படி புல்லரிக்கும். ஏன்னா அப்படி ஒரு அந்த ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது அவள் சேர்ந்து பண்ணின அந்த ஒரு விதம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அது வந்து பாபநாசம் சிவன் டே. ஸோ இவர் வந்து முழுக்க சிவன் வாழ்க்கீர்த்தனமாக பாடின்னு வந்தார். கடைசியில் வந்து ஒரு தில்லானா பாடினார். அப்போ முன்னாடி ஒரு ரசிகர் வந்து இந்த தில்லானா சிவன் பண்ணதா அப்படின்னு அப்படின்ட்டு பாடினார். அதுதான் வந்து ஒரு ஒரு வித்வத் லட்சணம்னு சொல்லணும்.